காலை வணக்கங்களுக்கு இதாகட்டும். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே நான் சிறப்பேன். விநாயகர் பெருமான் கால்நடையாகத்தான் நகரத்தை விளம்பந்தார். அந்த வகையிலே இந்த கந்தசாமி கோவிலில் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது. உலகத்தை சுற்றி வந்த பலரத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். மார்க்கோ போலோ உலகம் முழுவதையும் சுற்றி வந்தார் என்று சொல்வார்கள். கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிப்பதற்காக உலகம் முழுவதும் சுற்றினான் சொல்லுவோம். இதின் பகுதான் சொல்லப்படுகின்ற தூதுவன் உலகம் முழுவதும் சுற்றினான் என்று அறிந்திருக்கின்றோம். தேங்கி நிற்கின்ற தண்ணீர் குட்டை தண்ணீர் அசுத்தமான தண்ணீர் என்று ஒரு மனிதன் எப்பொழுது நடக்க ஆரம்பிக்கின்றார். வாழ்க்கைக்கு போதுமான அளவு ஓய்வூதிய பொறுப்புறையை வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். மக்களை வாழ்க்கை வழங்கும் என்று கூறுவோம். பத்மநாதன் சத்தியலிங்கம் அவர்களும், வடபாகார் சபை உறுப்பினர்கள் கௌரவ ஜெட்டி லிங்கநாதன் அவர்கள், கௌரவ செந்தில்நாதன் பைரன் அவர்கள், கௌரவமான தியாகராஜ், நன்றி வணக்கம். கொடி அசைத்து இப்பொழுது வழி அனுப்பி வைக்கின்றார்கள். கண்ணாடியில் பார்த்து இலங்கையை சுற்றி 1515 கிலோமீட்டர் பயணத்தை சைக்கிளிலே மேற்கொள்வதற்காக இன்று நாங்கள் வவுனியா கந்தசாமி கோயிலே ஆரம்பமான ஒரு விழாவிலே சந்தித்திருக்கின்றோம். உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கின்றது. நிறைய பேர் வந்து வாழ்த்தி இந்த பயணத்தை வழியனுப்பி வைக்கின்றார்கள். இந்த பயணத்தின் நோக்கம் வந்து உண்மையாகவே இலங்கையிலே இருக்கின்ற 60 வயதுக்கு மேற்பட்ட சகல பிரஜைகளும் ஏதோ ஒரு வகையிலேயே பாதிக்கப்பட்டு அல்லது நொந்து அவர்கள் வேதனைக்கு உரியவர்களாக பொருளாதார ரீதியில் இருக்கின்றார்கள். குறிப்பாக முதியோர் இல்லங்கள் கூட இன்று அதிகரித்து வருகின்றது. இப்போ இந்த இதுகள் வந்து சமூகத்திலே இப்படிப்பட்ட முதியோர்கள் பராமரித்து அல்ல அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை அதற்காக சமர்ப்பித்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், 60 வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கும் அரசாங்கம் ஒரு ஓய்வூதிய திட்டத்தை வழங்குமாக இருந்தால் அவர்களது வாழ்வும் எல்லா வகையிலையும் வளம் பெறும் என்ற கோரிக்கையை நான் இந்த பயணத்தின் மூலமாக வைக்கின்றேன். இந்த பயணமானது வவுனியா கந்தசாமி ஸ்ரீ கந்தசாமி கோவிலிலே ஆரம்பமாகி யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் நோக்கி, மன்னாரிலிருந்து புத்தளம், புத்தளம் ஊடாக சிலாபம் நீர்கொழும்பு, கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டை, அவ்வாறே கதிராமம், வெள்ளவாய, பொத்துவில், மட்டக்களப்பு, திருகோணமலை, மீண்டும் முல்லைத்தீவு, முல்லைத்தீவிலிருந்து பரந்தன்லிருந்து மீண்டும் வவுனியா ஊடாக 1515 கிலோமீட்டரை இந்த சைக்கிளிலே நான் பயணிக்க இருக்கின்றேன்.